சிறு வயது முதலே பறவைகள் மீது அதீத ஆர்வம் கொண்ட மனிதர். பறவைகளின் நண்பராகவும் பாதுகாவலராகவும் விளங்கியதோடு மட்டுமின்றி இயற்கை பாதுகாப்பதிலும் பெரும் நாட்டம் கொண்டவர். பறவைகளின் அழகையும் வண்ணங்களையும் பார்த்து ரசிப்பது வெறுமனே பொழுதுபோக்கு மட்டுமின்றி இயற்கையை பாதுகாப்பதோடு பின்னி பிணைந்தவை என்ற கருத்தில் அசையாத நம்பிக்கை கொண்டிருந்தார். தனது வாழ்நாளில் 65 ஆண்டுகளை பறவைகளுக்காக கொடையளித்த இந்தியாவின் பறவை மனிதர் சலீம் அலி பிறந்த தினம் இன்று. 1876 ஆம் ஆண்டு நவம்பர் 12ஆம் நாள் அன்றைய பம்பாய் மாநிலத்தில் கேத்வாடி என்ற ஊரில் பிறந்தார் சலீம் அலி. தன் பள்ளி பருவத்திலிருந்தே சலீம் அலி ஒரு சிறந்த வேட்டை பிரியர். பறவைகள் மீது அவருக்கு ஆர்வம் திரும்பியதற்கு இளமையில் நடைபெற்ற ஒரு சிறு நிகழ்ச்சியே காரணம். பொம்மை துப்பாக்கியால் தன் வீட்டு தோட்டத்து மரத்தில் இருந்த சின்னஞ்சிறு குருவியைச் சுட அது இறந்து விழுந்தது. இறந்து போன அந்த குருவியின் கழுத்தில் திட்டாக படிந்திருந்த மஞ்சள் நிற கரைக்கான காரணம் அறிய முயன்ற அன்று உதித்தது பறவைகள் மீதான ஆர்வம். இந்தியாவில் முதன் முதலாக பறவைகள் கணக்கெடுப்பை நடத்தியவர் என்ற பெருமைக்கு சொந்தக்காரர் இந்த சலீம் மொய்ஜுதீன் அப்துல் அலி. இவர் பறவைகள் பற்றி ஆய்வு மேற்கொண்ட காலகட்டம் என்பது மிக சிரமமான சவாலான காலம். காரணம், அன்றைய காலகட்டத்தில் பறவைகளை இனங்கண்டு ஆவணப்படுத்த இன்றைய காலம் போல் நவீன கருவிகள் ஏதும் இல்லை. குறிப்பாக கேமராக்கள், பைனாகுலர் போன்றவை கிடைக்காத காலம் அது. அன்று ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்ல வசதியான பாதைகளும் இல்லை, வாகனங்களும் இந்த அளவு இல்லை. குறிப்பாக இப்போது உள்ளது போன்ற வேகமும் எளிமையும் வசதிகளுடைய தொலைபேசிகளோ மொபைல் போன்களோ இல்லை என்பது உண்மையிலேயே சவாலான காலம்தான். இன்றும் அதே நிலை தொடர்ந்திருந்தால் நம்மிடையே பறவை ஆர்வலர்கள் உருவாகியிருப்பார்கள் என்பது சற்று யோசிக்க வேண்டிய விஷயம்தான். சலீம் அலியை கௌரவிக்கும் விதமாக கோவா மற்றும் கேரளாவில் உள்ள பறவைகள் சரணாலயத்திற்கு இவரது பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இந்திய பறவையியல் ஆராய்ச்சியாளர்களின் வேதம் என கருதப்படும் த புக் ஆஃப் இந்தியன் பேர்ட், த பேர்ட்ஸ் ஆஃப் கட்ச், த பால் ஆஃப் எ ஸ்பாரோ, த இந்தியன் ஹில் பேர்ட்ஸ் என பல்வேறு புத்தகங்களை இவர் நமக்கு அளித்துள்ளார். பறவையியல் துறைக்கு இவர் அளித்த பங்களிப்பை பாராட்டி 1958ஆம் ஆண்டு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது. மேலும் பிரிட்டன் பறவையியல் கழகத்தின் விருது, ஜோன் சி பிலிப்ஸ் விருது, பத்ம விபூஷன் உள்ளிட்ட விருதுகள் இவருக்கு அளிக்கப்பட்டன. பறவைகளை பற்றி அறிந்து கொள்வதை தனது பொழுதுபோக்காக மட்டுமின்றி வாழ்க்கை பணியாகவே மாற்றிக்கொண்ட சலீம் அலி என்றுமே போற்றி பாதுகாக்கப்பட வேண்டியவர்.